மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் 10 மணிக்கு உங்கள் விஜயில். விகடநேர்களுக்கு வணக்கம். உலக பணக்காரர் வரிசை பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த கௌதம் அத்தானி 2வது இடத்துல இருந்திருந்தாரு. அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அந்த பின்னோக்கி போறதுக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அமெரிக்காவை சார்ந்த மிக முக்கியமான ஆய்வு நிறுவனங்களில் ஒன்றான ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருந்த அந்த ஆய்வு அறிக்கை தான் அந்த அதானி குழுமத்தையே வந்து அசிச்சு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய அந்த நிறுவனம் யார், என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் வந்து செயல்பட்டு வரக்கூடிய இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனமானது 106 பக்க ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க சமீபத்தில். குறிப்பாக வந்து அதில் ஒரு 88 கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க. அத்தானி குழுமத்தினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த சொத்துக்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து வந்து கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கும் அத்தானி தரப்பிலிருந்து ஒரு 400 மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட பதில்களும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கார்ப்பரேட் உலக வரலாற்றிலேயே வந்து மிக பெரிய ஒரு மோசடியை வந்து அதானி குழுமம் வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லியிருந்த ஒரு மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. அந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் வந்து எழுப்பியிருந்த மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று அவர்களுடைய முதலீடு தொடர்பான பல்வேறு விஷயங்களை எழுப்பியிருந்தாங்க. அதே போல் குறிப்பிட்ட அளவிலான கடனை வச்சு தான் இந்த அதானி குழுமமானது வந்து செயல்பட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து நடக்குது அப்படின்னா அவர்களுக்கான ஒரு சொத்து வந்து, அதாவது நெட் ப்ராஃபிட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியான கடனை மட்டுமே வாங்கி ஒரு நிறுவனம் செயல்படுது அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த நிறுவனங்களுக்குள்ளே வந்து வெடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் குறிப்பிட்டிருந்த மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. சரி, ஹிண்டன்பர்க் நிறுவனம் எதற்காக இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2017 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்தில் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனமானது நேதன் ஆண்டர்சன் அப்படிங்கிறால தொடங்கப்படுது. இதனுடைய நோக்கம் எதற்காக செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. ஸோ அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் முறைகேடுகள் வந்து நடைபெறுது அப்படின்னா அதை வந்து தடைவியல் ரீதியாக வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து பொதுவெளியில் வந்து கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களில் வந்து கணக்கு வழக்கில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள், தவறான நபர்களை வந்து நிர்வாகத்தினுடைய முக்கிய பதவிகளில் வந்து அமர வைப்பது, அந்த கம்பெனியினுடைய பரிமாற்றத்தை வந்து ரகசியமாக வச்சிருக்கிறது இல்லைன்னா பொதுவெளியில் வந்து அறிவிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது ஹிண்டன்பர்க்கினுடைய ஒரு மிக முக்கியமான வேலையாக இருக்குது. முறைகேடான வியாபாரம் செய்கிறது, அதே போல் முதலீட்டாளர்கள் மற்றும் அரசு தரப்பை ஏமாற்றி ஒரு நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு நிதி முறைகேடுகள் வந்து பண்றாங்க அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை வெளிகொண்டு வர்றது தான் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கு. ஹிண்டன்பர்க்னுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மனிதர்களால உருவாக்கப்படக்கூடிய நிகழ காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விபரீதங்களை வந்து கண்டுபிடிச்சு உலகத்துக்கு வந்து சொல்றது அப்படிங்கிறது தான். அதே போல அதற்கு எதிராக முதலீடுகளை வந்து மேற்கொள்வது தான் இந்த ஆய்வு நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை உருவாக்கிய நேதன் ஆண்டர்சன் வந்து அதை உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனெக்டிகட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வணிக பிரிவில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்தவர் தான் வந்து ஆண்டர்சன். குறிப்பிட்டு அதன் முடித்ததுக்கு பிறகாக ஃபேக்ட்செட் ரிசர்ச் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அங்கே வந்து பல முதலீட்டு மேலாண்மை தொடர்பான நிறுவனங்களோட இணைந்து பணிபுரிவதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து அவருக்கு கடந்த காலங்களில் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவையே உழுக்கின மிக முக்கியமான ஒரு மோசடி சம்பவங்கள் ஒன்றான பெர்னி மேடாஃப் அப்படிங்கிற ஒருவருடைய அந்த போலி நிதி திட்டத்தை வந்து அம்பலப்படுத்தியவர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் ஹாரி மார்க்கோபோலோ அப்படிங்கிறவர் தான். ஸோ அவரைத்தான் வந்து தனக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சு நேதன் ஆண்டர்சன் வந்து செயல்பட்டு வர்றார். அதற்கு காரணமாக தான் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தையும் உருவாக்குனார் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அதானி குழுமம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கையில் அவங்க குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று,
குழுமத்திற்கு எதிராக ஷார்ட் பொசிஷன் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்றாங்க. குறிப்பிட்ட இந்த ஷார்ட் பொசிஷன்னா என்ன, ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக பங்கு சந்தையில் வந்து குறைந்த விலையில் வந்து பங்குகளை வாங்கி அதிக விலையில் விற்கிறதா வந்து லாபம் அப்படிங்கிறதான் எல்லாரும் குறிப்பிடுவாங்க. இதை வந்து லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பங்கினுடைய விலை வந்து 100 ரூபாய்க்கு இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு முதலீட்டாளர் வாங்கிறாரு, அதை வந்து சில மாதங்களுக்கு பிறகாக 120 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 20 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இது வந்து ஒரு லாங் பொசிஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பங்குகளை வாங்கிட்டு தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பங்குக்கு ஒரு விலையை வந்து நிர்ணயம் செஞ்சு அதை வந்து விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது தான், அதாவது பிற்காலத்தில் விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது தான் லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. லாங் பொசிஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு நபர் வந்து இன்றைய பங்குச்சந்தை மதிப்பில் ஒரு 180 ரூபாய் வர்த்தகமாகி வரக்கூடிய பங்குகளை வந்து கையில் இல்லாமே வந்து விற்பனை செஞ்சிடறாரு. கையில் இல்லாத பங்குகளை வந்து விற்பனை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரிடமாவது இருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து வாங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவர் விற்ற பங்கின் விலையானது வந்து அந்த 180 ரூபாய்க்கு விற்றுருந்தாரு, 100 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய லாபம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50 ரூபாய் லாபமாக இருக்குது. இதுதான் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அதே போல் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பங்குகளே வந்து இல்லாமல் முதலில் பங்குகளை விற்றுவிட்டு காலப்போக்கில் வந்து அந்த பங்குகளை வாங்குறது அப்படிங்கிறத அந்த ஷார்ட் செல்லிங்கிற கான்செப்ட். அந்த கான்செப்டை தான் வந்து ஹிடன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமத்துக்கு எதிராக வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. இந்த ஹிடன்பர்க் நிறுவனத்தினுடைய அந்த ஆய்வறிக்கை வெளியானதன் தொடர்ச்சியாக பங்குகள் கடன் பத்திரங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்களில் கடுமையான அடியை வந்து இந்த அதானி குழுமம் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த ஹிடன்பர்க் நிறுவனத்தினுடைய அந்த அறிக்கை வெளியானதன் தொடர்ச்சியாக பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்திய இந்த பங்குச்சந்தையில் வந்து நடந்துட்டுருக்கு. அதானி குழுமத்தினுடைய பங்குகள் கடுமையான வீழ்ச்சிகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அதன் பின்னராக ஹிடன்பர்க் நிறுவனம் எழுப்பிய கேள்விகளுக்கு அதானி குழுமம் தரப்பிலிருந்து பதில்கள் வந்து அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகுதான் வந்து அந்த பதில்களில் மிக முக்கியமான விஷயங்களை அதானி குழுமம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஹிடன்பர்க்னுடைய ஆய்வறிக்கை அப்படிங்கிறது இந்தியா மீதான திட்டமிட்ட தாக்குதல், அது முழுவதும் பொய் அப்படின்ட்டு அதானி குழுமம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஹிடன்பர்க் நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக நாடு, வளர்ந்து வரக்கூடிய சூப்பர் பவர், மோசடி செய்துவிட்டு தேசத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள முடியாது, தேசத்தை சுருண்டிக்கொண்டே தேசிய கொடியை போர்த்தி கொண்டு அலைகிறது அதானி குழுமம் அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதானி குழுமத்துக்கும் ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கும் இடையேயான அந்த அறிக்கை போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதானி குழுமத்தில் முதலீடு செஞ்சவங்களுடைய வருங்கால விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான இந்திய நிறுவனங்கள் ஒன்றான எல்ஐசி மற்றும் எஸ்பிஐ வந்து அதானி நிறுவனங்களை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, அந்த முதலீடுகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்குது. இதற்கான விடையை வந்து எல்ஐசி மற்றும் எஸ்பிஐ தான் வந்து தெரிவிக்கணும். குறிப்பிட்டு அரசாங்கம் இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஹிடன்பர்க்னுடைய ஆய்வறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில்.